இப்போ சர்க்கரையை குறைக்க ரத்த கொதிப்பை குறைக்க உங்க உடல் எடையை குறைக்க நானே மூணு ஆப்ஷன் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நல்லா நடைப்பயிற்சி செய்யறேன் சார். நல்லா வந்து வேகமா நடைப்பயிற்சி செய்யறேன். ஒரு நாளைக்கு 30 to 45 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யறேன். இது ஆப்ஷன் 1. அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் நீ பெயின் முட்டி வலியில எதுவும் கிடையாது சார். நான் வீட்டுக்குள்ளாரியே இருந்து என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதனால நான் வந்து ஸ்கிப்பிங் பண்றேன். ஸோ ஸ்கிப்பிங் ஒரு பெஸ்ட் பயிற்சியா இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறேன். அடுத்து மூணாவது ஆப்ஷன் இந்த மாதிரி வெயிட் ட்ரைனிங் பண்றேன். முடிஞ்ச அளவு வெயிட் ட்ரைனிங் பண்ணி என்னோட சர்க்கரை அளவுகளை குறைச்சி உடனடியாக குறைக்க முயற்சி பண்றேன். ஸோ எந்த எக்ஸசைஸ் சார் பெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டாக்டர் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மூணோட காம்பினேஷன் மூணுமே செய்யணும் நல்ல எக்ஸசைஸ் தான் சொல்லுவோம். பட் அப்படிலாம் கிடையாது சார். எனக்கு ஒரே ஒரு பெஸ்ட் திங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது வெயிட் ட்ரைனிங் தான். ஏன்னா வெயிட் ட்ரைனிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். இது வந்து உங்கள் தசைகளை வலுப்படுத்துது. சர்க்கரையை எரிக்கக்கூடிய தன்மை உங்கள் தசைகளுக்கு அதிகமாக உங்களோட உடல் எடை குறையும், உடல் வலு கூடும், சர்க்கரை குறையும்.